ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் டு ல தாஸ் கைமனம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிறது வந்து லோட் ஐஎஃப் வாஷிங் மிஷின் எப்படி வந்து டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த ஐஎஃப்பி பிராண்ட் மட்டும் இல்லை காமனாக எல்லா லோட் மிஷினுக்குமே நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா வந்து நம்ம சர்வீஸ் மேன் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வீட்டிலே வந்து ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம செஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப எக்கனாமிக்கலும் கூட ப்ளஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான திங்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னால் நான் ஸ்விட்சை வந்து இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இருக்க தூசிகள் எல்லாம் ஃபஸ்ட்டு தொடச்சிக்கலாம் ஸோ நம்ம ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நம்ம டீப் க்ளீன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு மேலே இருக்க தூசியெல்லாம் மட்டும் தொடச்சிக்கலாம் இங்கே வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மிஷினுக்கு மேலே வந்து ஜஸ்ட் இங்கே ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ அது ப்ரொசீஜர் படித்து ப்ளஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டதும் வச்சு தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வெளியில் இருக்க தூசியெல்லாம் வந்து ஒரு க்ளீனான ஒரு க்ளாத் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வைப் பண்ணிக்கலாம் மேலே இருக்க தூசி அந்த டோரில் இருக்கிறது அது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த தூசியை மட்டும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட வாஷிங் மிஷினை இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிட்டர்ஜென்ட்டை நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா அந்த யூனிட்டை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த லிக்விடோ நீங்கள் வந்து பவுடரோ என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த யூனிட்டை வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஆட்டினீங்கன்னா நம்ம வந்து கலட்டி எடுத்துக்கலாம் எடுத்து அதை தனியாக வச்சிட்டு அந்த யூனிட்டையும் ஜஸ்ட்டு தொடச்சிக்கலாம் துணியை இன்சர்ட் பண்ணி லைட்டாக தொடச்சிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் பழைய ப்ரஷ் இருந்ததா டூத் ப்ரெஷ் வந்து பழைய டூத் ப்ரெஷ் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி சின்ன இடத்துல எல்லாம் விட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட் வச்சோ லைட்டாக வந்து ஏதாவது ஒரு க்ளீனிங் லிக்விட் தொட்டோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆகிடும் இந்த ஸ்பேஸஸ்லாம் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ட்ரே இருக்கு இல்லையா நம்ம கலட்டி எடுத்தோம் இல்லையா அந்த ட்ரேயுமே தனித்தனியாக எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம வந்து அதை வாஷ் பண்ணிக்க போகிறோம் அதில் இருக்க எல்லா யூனிட்டுமே தனியாக எடுத்துக்கலாம் இது மோஸ்ட்லி நிறைய ஃப்ரண்ட்லோடு வாஷிங் மிஷின்ஸ்க்கு இதே மாடலில் தான் இருக்கும் ஸோ அவங்கவுங்க வாஷிங் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இதில் ரொம்ப இது வந்து நான் ஒரு டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறதுனால அந்தளவு இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறதா இருந்தாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே அழுக்கு இருக்கும் ஸோ டிட்டர்ஜென்ட் போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி திருப்பி நம்ம நம்ம எப்படி கலட்டினோமோ அதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அந்த ரெண்டு ஸ்பேஸை அமைக்கி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு அதில் வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணோம்னா திருப்பி அந்த டிட்டர்ஜென்ட் ட்ரே வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம தொடக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் ஸ்லீவ்ஸ் தான் நம்ம தொடக்க போகிறோம் இப்போ இழுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது எல்லா வாஷிங் மிஷின்லையுமே இந்த மாதிரி ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் ஸ்லீவ்ஸ் இதுல எந்த அளவு அழுக்கு இருக்கோ அந்த அளவு நம்ம வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ வீக்லி ஒன்ஸ் கூட நம்ம இந்த மாதிரி ரப்பர் ஸ்லீவ்ஸை வந்து தொடச்சிக்கலாம் டீப் க்ளீன் பண்ணும் போதுன்னு இல்லை ரெகுலராகவே இந்த ரப்பர் ஸ்லீவ்ஸ் வந்து எவ்வளோ அழுக்கு இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதை வந்து நம்ம அந்த துணியை கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி அந்த ஸ்லீவ்ஸில் இருக்க ஃபுல் ரப்பரில் இருக்க அழுக்கு எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் ஸோ இதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து அந்த துணியை போட்டு நல்லா ஃபுல் ரவுண்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் போகும் ஸோ இந்த மாதிரி அழுக்கு தான் வந்து நம்மளோட மிஷின் வந்து பா கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த ரப்பர் ஸ்லீவ் மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க நான் இதை டீப் கிளீன் பண்ண பண்ணுவேன் ப்ளஸ் வந்து நான் ஒரு வீக்லி இல்லைனா டென் டேஸ்க்கு ஒன்ஸும் நான் இந்த மாதிரி கிளீன் பண்ணுவேன் வாஷிங் மிஷின் க்ளீனிங் அப்படின்னாலே நம்ம யூஸ்வலாக எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு இல்லைனா மணி பே பண்ணி டெக்னீஷியனை கூப்பிட்டு தான் பண்ணுவோம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த டோரில் இருக்க அடிப்பாகும் இந்த இடமும் கொஞ்சம் அழுக்காக இருக்கும் ஸோ அந்த இடத்தையும் நல்லா துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனோட தேவையே இருக்காது நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ வந்து இந்த வாஷிங் மிஷின் பேக்கில் வர இன்லெட் பைப் இருக்குது இல்லையா வாட்டர் வர்ற இன்லெட் பைப்பை க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்லெட் டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நாபை வந்து லைட்டாக டேர்ன் பண்ணிங்கன்னா இது வந்து உள்ளே இருக்க ஃபில்டரை வந்து எடுத்து க்ளீன் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு ஜென்டலாக நம்ம எடுத்துடலாம் அந்த பைப்பு ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் ஒரு டூ டு த்ரீ டீஸ்பூன்ஸ் அளவு தண்ணி கொட்டோம் அதை வந்து தொடச்சிக்கலாம் உள்ளே இருக்க ஃபில்டரை நம்ம இப்போ எடுத்துக்கலாம் சில ஃபில்டர் வந்து ரொட்டேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் சில ஃபில்டர் வந்து புல் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் ஃபில்டர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபில்டரை வெளியே எடுத்துருங்க ஃபில்டரை வெளியே எடுத்துகிட்டு அதை வந்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் டிட்டர்ஜென்ட் ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோன்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் ஈஸியாகவே வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில்டரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃபில்டர் போடுற இடத்தையும் நம்ம இந்த டூத் ப்ரஷ் இருக்குல்லையா பழைய டூத் ப்ரஷ் வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சிடலாம் தொடச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபில்டரை வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம் ஃபில்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த பேக் ஸ்பேஸையும் நான் வந்து ஃபுல்லாகவே டஸ்ட் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபில்டர் வந்து ஜ நீங்கள் வந்து ஈஸியாகவே கிளீன் பண்ணி எடுத்துடலாம் ஒரு பின் வச்சோ இல்லைனா வந்து ஜ டிட்டர்ஜென்ட் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் ஆகி இந்த மாதிரி திருப்பி பேக் இன்சர்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்லெட் பைப் வந்து நம்ம வந்து திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி கலெக்டினோமோ அதே மாதிரியே ரொட்டேட் பண்ணிட்டோன்னா நம்ம இன்லெட் பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் யூனிட்டில் பேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சிசரோ இல்லைனா உங்களோட வாஷிங் மிஷின் ஈஸியாக இருக்கும்னா நீங்கள் கையில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஒரு சிசர் வச்சு நீங்கள் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஒரு நாப் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி வரும் அதுலேருந்து ஸோ அதை அப்புறம் நம்ம கீழே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளேட் வச்சிட்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன் பக்கத்தில் கண்டெய்னரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை உள்ளே ஊற்றிடலாம் இதில் கொஞ்சம் எக்ஸ் ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி வரும் ஒரு டைமில் ஸோ எனக்கு இந்த பிளேட் வச்சால் கரெக்டாக வந்து அதை பிடிச்சிக்கலாங்கிறதுனால இந்த பிளேட் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு திருப்பி அந்த தண்ணியை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த நாபம் வந்து கொஞ்சம் திறந்தோன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும் ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்க மொத்த தண்ணியும் நம்ம எடுத்துடலாம் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நமக்கு தண்ணி வரும் இந்த மாதிரி எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து ஸ்டாண்டு மேலே வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக இந்த கண்டெய்னரே வந்து நம்ம இது கடியில் வச்சு நம்ம தண்ணியை பிடிச்சிடலாம் இந்த மாதிரி இல்லைன்னா பிளேட் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த இடம் ஸ்பில் ஆகாமல் இருக்கும் ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் இந்த உள்ளே இருக்க ஏரியாவை அந்த டூத் ப்ரஷ் பழைய டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளீன் கிளாத் போட்டு அதையே நம்ம தொடச்சி அந்த இடத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இந்த இடத்த நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்த மிஷின் வந்து நமக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம எடுத்த ஃபில்டரை வந்து நம்ம தனியாக வந்து நல்ல ப்ரெஷ்ஷ போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் வந்து சின்ன சின்ன அழுக்கெல்லாம் இருக்கும் ஸோ நல்லா ப்ரெஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது ரெண்டுமே இந்த மாதிரி உள்ளே இருக்க அந்த அழுக்கையும் நம்ம டூத் ப்ரஷில் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளாத் போட்டு அதையும் நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம் இப்போது அது பேக் டு ஃபில்டர் வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி டேர்ன் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த டோரையும் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பேஸ் அது கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணோன்னா பர்ஃபெக்டாக அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிடும் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சைடு ஆசரிஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டோம் இப்போ மெயின் ட்ரம்மை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் எடுத்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஃப்பி மெஷினோட டி ஸ்கேல் அப்ளையன்ஸ் டி ஸ்கேலர் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன் ரொம்ப வந்து நம்ம எக்கனாமிக்கல் ப்ராடக்ட் அது இதோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிட்ட வந்துச்சு ஆனால் எனக்கு வந்து அமேசானில் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் வாங்கினேன் அதனால் எனக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக இருந்தது இது அதோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இதில் நான் வந்து டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறதுனால ரெண்டு பேக்கெட் யூஸ் பண்ணுவேன் ஒன் அண்ட் ஹாஃப் பேக்கெட் வந்து நான் ட்ரம்மில் போட்டுட்டு ஹாஃப் பேக்கெட் வந்து நான் இந்த டிட்டர்ஜென்ட் அந்த இதுக்குள்ளே நான் ஆட் பண்ணிடுவேன் அது கூட நான் ஆட் பண்ணக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குக்கிங் சோடா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த டிட்டர்ஜென்ட் ரேலையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ட்ரம்லேயும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வினிகர் வினிகர் வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து இந்த டிட்டர்ஜென்ட் ரேலையும் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து நம்மளோட ட்ரம்முக்குள்ளேயும் நான் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து உங்களோட மெஷின் என்ன பிராண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட டிஸ்கேலர் வந்து அந்த கம்பெனியில் அமேசானில் எல்லா ப்ராண்டுமே கிடைக்கிது நீங்கள் அந்த மாதிரி கூட பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து பவர் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எது மேக்சிமம் ப்ரோக்ராமோ உங்கள் மிஷினில் எது வந்து மேக்ஸிமம் ப்ரோக்ராம் எனக்கு வந்து காட்டன் தான் மேக்ஸிமம் ப்ரோக்ராம் ஸோ அதிக டைம் எது வந்து ரன் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்த்து ரன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது வந்து தானாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும் அது வந்து ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் அது நல்லா வாஷ் பண்ணி டீஸ்கேல் பண்ணி கொடுத்துரும் நம்மளோட மிஷினை அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு வாட்டி வந்து நம்ம ஒரு ரின்ஸ் மட்டும் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி நான் மிஷினை ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ரின்ஸ் மட்டும் கொடுத்து ரின்ஸ் ஆப்ஷன் இருக்குது இல்லையா ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ரின்ஸ் கொடுத்து நம்மளோட வாஷிங் மிஷினை ரின்ஸ் பண்ணிட்டோம்னா நல்ல டீப் க்ளீன் ஆகிடும் நம்மளோட வாஷிங் மிஷின் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ